அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள் தினமும் மனமும் காண்போம். இன்னைக்கு ஹைதராபாடை சேர்ந்த ரேவதி சக்கரவர்த்திங்கவா கண்ணு போட்ட மாட்டோட இளம் பால்லேருந்து ஒரு ஸ்வீட் ஜுன்னு சீம்பால் கட்டின்வா அதை பண்ணி காமிச்சிருக்கா. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சீமா பாலோட ஸ்வீட் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். சீமா பால்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த ஜுன்னுன்னு கூட சொல்லுவாள். மாடு கன்று போட்டப்போ முதல் அஞ்சாறு நாள் வர பால் வந்து சீமா பால். இது ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப பெனிஃபிஷியல் ஃபார் ஹெல்த், நிறைய இம்யூனிட்டி கொடுக்கும். இது பண்ணுறதுக்கு தேவையான வஸ்து, ஒரு லிட்டர் சீமா பாலுக்கு ஒரு லிட்டர் சாதாரண பால் தேவைப்படும். வெல்லம் ஒரு 300 கிராம்ஸு, மிளகு பொடி 7 ஏலக்காய். மிளகு பொடி வந்து நம்ம குறக்குறன்னு அரைச்சிக்கணும். வெல்லத்தையும் நல்லா இடித்து வச்சுக்கணும் பொடியாக. ஒரு 2 லிட்டர் பாத்திரம் எடுத்துட்டு அதில் அந்த சீமா பால், 1 லிட்டர் சீமா பாலும் 1 லிட்டர் சாதாரண பாலும் 2 பச்சைப்பாலவே எடுத்துக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். இது 2வது நாள் பால். 2வது நாள் பால்னால 1 லிட்டர் பச்சைப்பாலே போகும். முதல் நாள் பால் எடுத்துட்டாக்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முதல் நாள் சீமா பால் எடுத்துட்டா அதுக்கு 3-4 லிட்டர் வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொடியாக பண்ண வச்ச வெல்லத்தை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலரணும், வெல்லம் நல்லா கரையணும். அதுலேயே அப்படியே கரண்டியாலேயே கலறி விட்டுட்டே இருந்தால் வெல்லம் கரையும். இந்த சீமா பாலில் நிறைய வாய்வு இருக்கும், அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கோசரம் வெள்ளத்துலையான பால்லையான ஏதானே கொஞ்சம் அழுக்கு சேர்ந்துருந்தால் அதை வடிகட்டி எடுத்துடணும். ரெண்டும் கலந்தா விட்டு வடிகட்டிடணும். ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்ட ஏலக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மிளகு பொடி குறக்கறன்னு அரைச்சிக்கணும். மிளகு பொடி நைஸாக அரைச்சிக்கூடாது, இதுக்கு கோர்ஸாக அரைச்சிருந்த மிளகு பொடி நிறைய, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி தேவைப்படும் 2 லிட்டருக்கு. ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் போகிறோம். மிளகு பொடி மாத்திரம் நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா அது சொன்ன, நான் இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி வாயு, இது நிறைய வாயு இருக்குது இந்த பாலில், அது அந்த வாயு இது எஃபெக்ட் வராமல் இருக்கணும்னா மிளகு பொடி தான் அதுக்கு சொல்யூஷன். இதை அடுத்தது ஸ்டீம் பண்ணிக்கணும். அடுப்பு மூட்டிண்டு குக்கர் வச்சுட்டு அடியில் ஒரு 200 ml வாட்டர் போட்டுண்டா போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 1 லிட்டர் ஜுன்னோட எப்படி பண்ணோன்னு காமிச்சுட்டுருக்கேன். 1 லிட்டருக்கு நம்மளுக்கு 2 லிட்டர் ஜுன்னு வருது. ஸோ அது மாதிரி நம்ம 1/2 லிட்டர் இல்லை 1/2 லிட்டரில் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி குக்கரில் அதை இறக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கரை மூடிடணும். மூடிட்டு வெயிட் போடக்கூடாது, இதுக்கு ஹையில் வைக்கணும். ஃபுல் ஹையாக ஃப்ளேம் வச்சாக்க ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டீம் வரும். ஃபுல் ப்ரெஷரில் ஸ்டீம் வந்தப்போ உடனே கேஸை சிம்மில், ஃபுல் ஸ்டீமில் ஆக்கிடணும். வேணும்னா சின்ன ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி சிம்மில் 15 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். அதுக்கப்புறம் அணைக்கணும். குக்கர் அணைச்சாவிட்டு நல்லா ஆறினாவிட்டு அதை திறந்து பார்க்கலாம். திறந்தப்போ ஜுன்னு இப்படி இருக்கும், கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். பட் அது இப்போ ரெடியாக இல்லை, அது லூஸாக சாப்பிட முடியாது. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம 5-6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சாவிட்டு அது இப்படி இருக்கும், நல்லா கெட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரி. நம்ம இதை சீஸ் கேக்கும் சொல்லலாம். கட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும், நம்ம ஸ்பூனால் குத்தி பார்த்தா தெரியும் இப்படி கெட்டியாக இருக்கும். கட் பண்ணி ஒரு பிளேட்டில் கேக் ஆட்டும் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மிளகெல்லாம் மேலே இருக்கும், மேலே தேங்கின்னு இருக்கும். அந்த மிளகுனால அந்த வாயுவெல்லாம் போயிடும். அதில் இருக்கிற வாயு, அதில் இருக்கிற ப்ரோட்டீன், இம்யூனிட்டி எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து சேரும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி. சின்னவா பெரியவா எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பெனிஃபிஷியல் இது.
என்ன நேயர்களே, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? நேற்று கலைத்தளம் கற்றறிமை பாசுரம் நேற்றுக்கு தான் இளம் பால் கிடச்சிது, அதை பண்ணி காமிச்சிருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.